மாயை தோற்றத்தின் மயக்கத்திலே நான் பிறவி கொண்டேன் தோழி, மாயை தோற்றத்தின் மயக்கத்திலே நான் பிறவி கொண்டேன் தோழி, மனதால் நிறைந்தேன் உணர்வே இல்லை காரணம் நான் தோழி, காரணம் நான் தோழி. மாயை தோற்றத்தின் மயக்கத்திலே நான் பிறவி கொண்டேன் தோழி. அரே யாராவது வரணும்பா, ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாமா? ஓகே. தாராளமாக கேளுங்க. டோன்ட் கன்ஃபைன் யுவர் செல்ஃப் ஆஸ் ஒன் கொஸ்டின் ஒன் கொஸ்டின். சரி, இல்லை இல்லை, ரிகார்டிங் டீப் ஸ்லீப் வி ஸ்போக் எனஃப். இந்த மாதிரி ஹவு ரெஃப்ரெஷிங் இட் இஸ், ஹவு நெசசரி இட் இஸ், அண்ட் ஹவு வி ஃபீல் வெரி ஹாப்பி ஒன்ஸ் வி ஆர் அவுட் ஆஃப் டீப் ஸ்லீப். டு யூ திங்க் யூ ஹேவ் எ சாய்ஸ் நாட் டு ஸ்லீப் ஆல்சோ? அப்படின்ட்டு இல்லை, தெர் இஸ் ஆல்வேஸ் பாசிபிலிட்டி தட் வி கெட் அ டிஸ்டர்ப்டு ஸ்லீப். இல்லை, அதெல்லாம் இருக்கு. பட் ஸ்லீப் ஒன்று வந்து ஓவர் பவரிங்காக நடக்கிறது இல்லை, நடக்கிறது இல்லை. அது என்ன மயக்க நிலை? அது ஒரு இன்டெலிஜென்ஸினோட நிலையாக தானே இருக்கணும். இன்டெலிஜென்ஸ்னா என்ன? இவ்வளோ விவகரிக்கிற ஒரு மனிதன் முதல்ல அத்தானே விட்டுட்டு, அவன் யுத்த காலத்திலே இருக்கட்டும், 18 நாள் குருக்ஷேத்திர வார் நடந்ததுன்றா. இப்போ ஈரான் ஈராக் வார் வந்து எவ்வளவோ வருஷங்கள், 10 வருஷம் நடந்து 10 லட்சம் பேர் போனான்ற. ஸோ அந்த மாதிரி என்ன வேணால் நடக்கட்டும். அப்போ வந்து ஒரு கும்பகர்ண மாதிரி தூங்குறான் அப்படின்னு. ஆமாம், இல்லை தூங்க போகிறான். பட் அது என்ன மயக்க நிலை? இட் இஸ் நாட் மயக்க நிலை. அதை நம்ம கோட்டை விட்டுட்டோம். இல்லை இல்லை, எக்ஸாக்ட்லி ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ, வாட் எக்ஸாக்ட்லி ஹேப்பன்ஸ் இன் டீப் ஸ்லீப்? தட் இஸ், இல்லை, வி ஆர் கான்ஷியஸ் ஸ்டேட். ஹேப்பனிங் இஸ் ஹேப்பனிங். த ஒன்லி ஹேப்பனிங் இஸ் த ஒன்லி ப்ரெவலன்ஸ் ஆஃப் த செல்ஃப், சுப்ரீம் செல்ஃப். மகாராஜா மாதிரி தன் சுதந்திரத்துல தானே இருந்துட்டு, தட் த செல்ஃப் இஸ் பிரசன்ட் வித்வுட் த ஈகோ. தட்ஸ் வாட் யூ ஆர் சேயிங். ஈகோ இஸ் நெவர் எக்ஸிஸ்டன்ட். நீங்க பண்ண மிஸ்டேக் என்னன்னா, நீங்க விசாரிக்காத தான் மிஸ்டேக். செல்ஃப் வந்து செல்ஃபை பத்தி நம்ம விசாரிக்க போறது இல்லை, ஆன்மாவை விசாரிக்கிறது இல்லை. ஆன்மீகம் ஏதாவது மெத்தடை வந்து இந்த ஈகோக்கு கொடுத்து, இதை இது எல்லாம் இல்லை, இந்த ஐடியாஸ் இல்லை, வேற ஐடியாஸ், இது மூலமா என்னமோ மறைமுக மனத்துக்கு சக்தி வரப்போறது எனக்கு, அப்படிலாம் கூட கிடையாது, எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இங்கு எதையோ செஞ்சு கொண்டிருப்பவன், எதையோ நினைத்து கொண்டிருப்பவன் அப்படின்ற மனம் இருக்கா? எதையோ திட்டம் போடுறவன் புத்தி இருக்கா, உணர்ச்சி இருக்கா? ஃபர்ஸ்ட் தனி உணர்ச்சிக்கு என்ன இருப்பு? உங்களோட உணர்ச்சி கூட விட்டுருங்க, ஒரு இருப்பு ஏன் இருக்கணும் ஃபர்ஸ்ட்? அதை பத்தி தெரியுமா? அதை பத்தி இந்த சயின்டிஸ்ட் தெரியுமா? Why should an ant exist? Given it is. Huh? It is given. No, it is not given. It is taken. It is apprehended. கேட்டு வர வேண்டியது. Ant வரணும்னா? Ant form இல்லை, அதனோட சக்தி வந்துட்டே இருக்கு. அது ரைட். ஆனா இதுல என்னன்னா, ant formக்கு பிரச்சனை கிடையாது. நீங்க வந்து இப்போ ஒரு எறும்பு புத்து வந்துட்டு ஒரு மூலையில தோட்டத்துல கோடி கோடி எறும்பு இருக்குன்னா, உடனே ஒரு பக்கெட் வெந்நீரை கொண்டு வந்து அப்படியே லட்சம் பெரிய சுனாமி அங்க உண்டாக்கி கொலை பண்ண வேண்டிய. ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த உயிர் ஒண்ணுமே கிடையாது. இல்ல, ஒண்ணுமே கிடையாது. நம்ம பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நியூசன்ஸ், ஒரு அன்வான்ட் பேப்பர் மாதிரி. ஆனா அந்த உயிரை பத்தி விசாரிக்கணும்ல. அது என்ன உயிர்? ஒரு புல் என்ன உயிர்? ஒரு அமீபா என்ன உயிர்? ஒரு பாக்டீரியா வைரஸ் கூட என்ன உயிர்? ஒரு உயிர், ஒரு பெண் வயிற்றுல உயிர் உருவாருது, அது மொத்தம் தான் உயிரா? ஸோ எங்கேயோ போயிட்டோம்ல. மனித உயிர், மனித குழந்தை, மனித சமுதாயம், இது அதுலயே தான், அதுலயே தான். அதுக்கு லாஜிக் யாரு லாஜிக் பண்ண முடியும்? அந்த பொய் கூட்டம் தான். எது அதே மரம், அவனோட இருப்பை வந்து எப்படி சமமா பண்ணிக்கிறது, அவன் எப்படி சாகாம பிடிக்கிறது, அதுக்கு என்ன வெளியில மருந்து கண்டுபிடிக்கிறது?
வெளியில விதவிதமான ஆப்ஜெக்டிவ் சயின்சஸ்ல, அதுல இன்னொரு பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட் பணம். இதெல்லாம் இந்த நானுடைய குறையெல்லாம் ஒண்ணுமே தெரியாம இருக்கிறதுக்கு பெரிய மூட்டா மூட்டையா அங்க எங்கேயாவது வச்சுட்டு ஆஸ்பத்திரியில கோடி கோடியா தினம் தினம் வச்சுட்டு. Sir, my query is, are we suggesting that in our waking normal state where we are having all such problems which you are describing, are we supposed to find out whether we can go into the deep sleep state? Who is the goer? It is not, அதாவது deep sleep state-க்கு போறதை பத்தியான ஒரு ரிசர்ச் கிடையாது இது. First of all, டீப் ஸ்ட்ரீட்லேருந்து எழுந்துக்கிறவன் யார், இந்த கேள்வி மனம் மயமாக இருக்கிறவா யார், யாருக்கு இந்த சந்தேகம், அது என்ன, அது என்ன அமைப்பு? இப்போ நீங்கள் கேள்வியை வார்த்தையாக ஃபார்ம் பண்ணீங்க, அது எங்கேருந்து வந்தது, மனத்துலேருந்து வந்தது. யூ நோ த லாங்குவேஜ், லாங்குவேஜ் எங்கேருந்து எடுத்தீங்க, இங்கே பிறந்துட்டீங்க, ஏறி இருக்கு, கரெக்டா? பார்த்த உடனே வார்த்தை வருது, வேப்ப மரம் பார்த்தா வேப்ப மரம், புரியுதா? வித்தவுட் வேர்டு தெர் இஸ் நோ திங் அட் ஆல் இன் அவர் மைண்ட், கரெக்டா? அப்புறம் வந்து காத்தால கோச்சுன்னு போயிருந்தோன்னா சாயந்தரம் அந்த வந்து எந்த யாரால கோவப்பட்டோமோ அவங்க இதற்க வந்துட்டாங்கன்னா திரும்பி அந்த கோவம் கண்டினியூ ஆகும் ஃப்ரெஷ்ஷா, கரெக்டா? கன்சிஸ்டிங் ஆஃப் நாட் ஓன்லி வேர்ட்ஸ், இமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ், சென்சேஷன்ஸ், ஃபீலிங்ஸ், அப்புறம் ஃபைல்ஸ், ஃபோல்டர்ஸ். நீங்க கிளியரா உங்களை செதுக்கிட்டே இருக்கீங்க இப்போ வாழும் பொழுது. ஆக்சுவலா திங்கிங் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு, நீங்க இப்ப இருக்கிற இருப்பு, இப்ப கேள்வி கேட்டுன்னு கேள்ல, இந்த நிலைமை முதற்கொண்டு உங்களையும் மீறி நாட் சம் ரெக்கார்டிங் ஒன்லி ரெக்கார்டிங், ஆன்மாக்குள்ளேயே மனம் வந்து பதிச்சுட்டே இருக்கு. ஏன் ஏன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து அதை கான்ஃபிகர் பண்றோம், தாட்டா ஏன் கான்ஃபிகர் பண்றோம்? சந்தேகப்படுபவன் யாருன்னு தெரியாம சந்தேகத்தை மாத்திரம் கான்ஃபிகர் பண்ணிட்டே இருக்கோம். குழம்பினவன் யாருன்னு தெரியாம குழப்பங்களை கான்ஃபிகர் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்கிக்கிறோம். ஐயோ அந்த குழப்பம் நம்மளுக்கு வேண்டாம்ப்பா, இந்த பயம் நம்மளுக்கு வேண்டாம்ப்பா, அந்த ஒரு பயம் மத்தனும் நினைச்சுட்டு இருக்கோம். பயந்தவனுடைய மூலத்தை தெரிஞ்சுட்டா எல்லா நானுமே போயிடும். ஹூ இஸ் த கல்பிரேட், ஹூ இஸ் த தீஃப், ரியல் தீஃப்? அங்கதான் ரமண மகரிஷி வர்றார். ஆன்மீகம் இது எதுவுமே கிடையாதுன்னு கொண்டு வந்து சபையில கொண்டு வந்து நட்ட நடுவில் நிறுத்தினவர். அதுல ஒரு பாட்டு வருது உள்ளதுன்னு அற்பதுல, நான் என்று தேகம் நவிலாது உறக்கத்தும், நான் இன்று என்று யாரும் நவில் பதிலை, நான் ஒன்று எழுந்த பின் எல்லாம் எழும், இந்த நான் எங்கு எழும் என்று நுண்மதியால் எண். உலகம் வெளியில இல்லை, உங்க உடம்பு கூட வெளியில இல்லை, தெரியுமா? அதுக்கு தான் நான் அந்த போட்டேன், மனமும் உயிரும் வேறு வேறா, எதிலிருந்து எது வருகிறது, அப்புறம் ஆன்மா என்பது என்ன, ஒருவன் என்ன செய்ய வேண்டும். ஆக்சுவலாக வந்து உங்களுடைய மனம் உங்களுடையன்னு சொல்ல வேண்டியதாக இருக்கு. நீங்கள் தனியாக ஒதுங்கிட்டீங்க, ஐசோலேட்டட் யுவர் செல்ஃப், கண்டினியூஸாக நம்ம தனிமைப்படுத்திகிட்டே இருக்கும். ஏதான ஒரு ரோல் வந்ததுன்னா அவங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு தனி ஐசோலேஷன், தனியாக ஏதோ ஆரோக்கியம் கெட்டு போயிருந்ததுன்னா ஐயோ எனக்கு என்ன ஆகிடும், நிறைய எண்ணெய் கும்பல் வந்துடும் உள்ள, புரியுதா? அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன் வருது? நான் நீ விசாரிக்கல, நான் விசாரிக்கலைன்னா பயம் ஜாஸ்தி ஆகிடும், குழப்பம் ஜாஸ்தி ஆகிடும். நீங்கள் எதை பண்ணாலும் அது தப்பாக தாங்க போய் முடியும், பொறுமா. அதனால திருப்பி திருப்பி சொல்லவே வேண்டான்ட்டு தான் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இந்த உள்ளா இருக்கிறது உலகமே. இதை தான் இந்த பாட்டிலையும் சொன்னார், நான் ஒன்று எழுந்தவன் இல்லாமல் எழும்னா என்ன அர்த்தம், உங்களுடைய நான் தான் வந்து உங்களுடைய அந்த உலகமே. கனவுல எப்படி இருக்கு, கனவு காண்பவன் வந்து சப்ஜெக்டா இருந்துட்டு ஃபைனஸ்ட் டீட்டெயில் வரைக்கும் துக்கத்தையோ சந்தோஷத்தையோ நியூட்ரல் ஃபீலிங்கையோ கிளீனா தானும் அனுபவிச்சுருக்கான், அந்த உலகமாவும் இங்க வாழறானா இல்லையா? கனவு என்ன ப்ரூவ் பண்றது? இந்த பௌதீக பரிமாணம் கொண்ட உடலே இல்லாமல் நீங்க அங்க வந்து தத்ரூபமா உணர்ச்சிகளுக்கு செத்து போயிடுற மாதிரிலாம் போறது, கரெக்டா? உண்மையில் இறக்கவில்லை. ஸோ இறப்பே ஆக்சுவலா போய் விசாரிக்கவே மாட்டேன்றவங்க, வாழ்பவனை விசாரிக்கணும்,
எதையாவது யோசிப்புகள் மூலமா யோசிப்பவன் இருப்பான். யோசிப்பவன் விசாரி, ஃபீல்டு அவ்வளோ இருக்கு இங்க. விசாரி விசாரினா கூட என்ன, ஒரு பார்வை. இதை மாத்திரம் நான் வந்து சயின்ஸ் மாதிரி அணுகுவேன். இது ஒரு விஞ்ஞானம், என்னை பற்றிய விஞ்ஞானம், என்னை பற்றிய விஞ்ஞானம். நான் பிறந்ததுக்கு ஃபஸ்ட்டு என்னுடைய புக்லெட் தயாராகணுமா இல்லையா, இந்த பிரபஞ்சம் போட்டுதா இல்லையா, இதுதான் நான் கேட்குறேன். மனிதனுக்கு புக்லெட் போட்டிங்களா? இன்னொரு 10 வருஷத்தில் ராக்கெட்டில் போயிட்டு வரது ஈஸியாக இருக்கும். ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கோ எங்கேயோ நிலாவுக்கோ எங்கேயோ போயிட்டு வரது கூட அதுக்கெல்லாம் புக்லெட் போட்டுருவாங்க. பிளேன்ல ஏறி உட்காந்தோன்னே இப்படி உட்காந்துக்கோ அப்படி உட்காந்துக்கோன்னு சொல்கிற மாதிரி, ராக்கெட்ல ஏறி உட்காந்தோன்னே இப்படி உட்காந்துக்கோ அவதெல்லாம் சொல்லுவாங்க. அட யாருக்குப்பா சொல்ற, நீ யாருப்பா நான் யாருப்பா, அதை பத்தி புக்லெட் போடுப்பா, அதுல எல்லாமே வருதுப்பா. அத்தனை உன்னுடைய விழிப்பு நிலையினோட அத்தனை சயின்ஸினோட ஃபவுண்டேஷன் யாருக்கு நடக்கிறது? உயிருள்ள உயிர் எப்படி இருக்கு? உணர்ச்சி மூலமா. உணர்ச்சி எங்கேருந்து வருது? மெசேஜ் மூலமா. டிஎன்ஏ குரோமோசோம்ஸ் தானே தூக்கிட்டு போறது அந்த மாலிக்யூலுக்கு, நியூக்ளியைக்கு. உயிரை கொடுக்கறது மெசேஜஸ் தானே. திடீர்னு ஒரு பொண்ணு கருவுறா, எக்ஸாக்டா ஒரு மொமெண்ட் இருக்கா இல்லையா? 500 கோடி ஸ்பெர்ம்ஸ்ல ஒண்ணு அந்த ஓவம போய் இது பண்ணி புது செல் ஒண்ணு வருது இல்ல, அதுல எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்காம ஒரு செல், ஒரு அது எவ்வளவு க்ஷணத்துக்கும் குறைவான காலத்துல அந்த பரிமாணம் பார்க்கவே முடியாத பரிமாணம், அதுக்குள்ள அத்தனை டன் டன்னா பிரபஞ்சம் இருக்கு. பொறுமா, இதுதான் சொல்றாரு. நான் ஒன்று, கரு ஒன்று, உருவான பின் உலகம் எல்லாம் ஒன்றா எழும். பொறுமா, அது காலத்துல 9 மாசம் வயத்துல இருக்குமா, எல்லாம் ஃபுல்லா மெசேஜஸ் இருக்கு. ஒரு மல்லிப்பூ வந்து விதை போட்டிருக்கேள் வரல, ஆனா எல்லாம் இருக்கா இல்லையா? மல்லிப்பூக்கள் தானே வரப்போறது, அதனுடைய கம்ப்ளீட் ஹிஸ்டரியை வச்சுட்டு இருக்கா இல்லையா, நுணுக்கத்துல நுட்பத்துல. அத போல இது அப்படி வரப்போறது. பாஷான்றது வெளியில வெத்துப்பட்டி மாதிரி லாங்குவேஜ், அது கத்துக்கிறது 2-2.5 வயசுலேருந்து கத்துக்குது. வரசி வரசி அந்த குச்சியில நெருப்பு ஏறுறதா இல்லையா, மருந்து பெட்டியில. அதா போல புலன்கள் எல்லாம் என்ன, ஒத்தடிமைகள். எதுக்கு? மனம்ன்ற கள்ளனுக்கு, திருடனுக்கு, நானுக்கு. எல்லாமுமே நான் தான், ஆனா அவைகளுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனா மனிதன் உருப்பட்டுட்டான்னா போறோம், மனிதன் மாத்திரம் பார்த்துட்டான்னா போறோம். இம்மீடியட்டா அத்தனை உயிர்களுக்குமே விடிவு. என்ன, எல்லாத்தையும் பவித்திரமா பார்ப்பான், எல்லாம் இறைவன் சன்னிதியும் தெரிஞ்சிடும். உள்கடந்த நிலையில தான் எல்லாம் ஆல்ரெடி இருந்துட்டு இருக்கு. என்ன ஆறுது உங்களுக்கு 2.5 வயசு மேல பாஷை கேட்கற மாதிரி கேட்கறது, ஆனா அதுக்குன்னே வச்சுட்டு இருக்கிற மனம் இருக்கு. அந்த குழந்தையாவே அந்த மனம் கூட எப்படி வருது? ஆக்சுவலா ஒரு செல்லு உள்ள ஃபார்ம் ஆன உடனே ட்ரில்லியன் செல்ஸ் கிரு 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 கிருன்னு 270 நாளைக்கு சரியா இருந்தா இல்லையா, எல்லாம் மாறி மாறி வேற போயிடுறது. ஆனா மெசேஜஸ்ல ஒரு கண்டினியூட்டி இருக்கு. அதுல அவன் வந்து எப்படி எல்லாம் லாங்குவேஜை கத்துக்கணும், எப்படி எல்லாம் அவன் புத்தி மூலமா திறமைகளை வெளிப்படுத்தணும். சில பேர், சில குழந்தைகள் சைல்டு ப்ராடிஜியை எப்படி பிறக்கிறது, சக்கலமானதும் வந்து இங்கிருந்தே இப்பவே இம்மீடியட்டா நடந்துட்டே இருக்கு. அதன் பண்றவானமா நான் இல்ல, ஐ அம் கிவிங் அன் எக்ஸாம்பிள். இப்போ வந்து யூ வாண்ட் டு லேர்ன் ஜெர்மன், ஐ நோ ஜெர்மன், யூ இமேஜின் தட் யூ ஆர் கமிங் அண்ட் ஆஸ்கிங் மீ ஹவு டு ஐ லேர்ன் ஜெர்மன், ஐ கிவ் யூ ரோட் மேப், திஸ் இஸ் ஹவ் யூ ஹவ் டு டூ அப்படின்னு. 6 மந்த்ஸ் எலிமெண்ட்ரி கோர்ஸ் அந்த மாதிரி ஏதோ சொல்கிறேன், திஸ் இஸ் அ ஃபீஸ், இதெல்லாம் சொல்கிறேன். யூ ஆர் ஏபிள் டு கோ அண்ட் லேர்ன் கிவன் அ பீரியட் ஆஃப் டைம் இல்லையா, இட் இஸ் பாசிபிள். நவ் சேம் திங் யூ டெல் மீ, ஹவு டு ஐ என்கொயர், ஹூ இஸ் என்கொயரிங்? Now you go and ask, there is nothing to answer you, there is no road map, there is nobody to guide you, simply I am asking you, sir, who is sleeping and who is coming out of sleep, abdin na kekran, you, I don't get an answer. If I sit and at home and inquire about it, then also I won't get an answer.
No. It doesn't mean, it is not that you won't get an answer. There are only answers. Because you are trained to undergo only objective studies. Objectively studying something. இப்ப சொன்னீங்க ஜெர்மன் வந்து உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியாது நான் உங்ககிட்ட கத்துக்க வரேன் நீங்க உடனே வந்து கிளியரா கொடுக்கலாம் ஏன்னா வந்து என்னுடைய 5 புலன்களுக்கு புதுசு புதுசா என்னமோ வட்டம் வட்டமா ஸ்கொயர் ஸ்கொயரா என்னமோ வார்த்தைகள்லாம் இருக்கு அதுக்கு என்ன என்ன ஒலின்னு கூட எனக்கு தெரியாது ஆனா உங்களுக்கு எல்லாம் மாஸ்டர் நீங்க அதுவும் உங்ககிட்ட தான் பதிஞ்சிருக்கு அது உங்க நான்ல தான் பதிஞ்சிருக்கு நான்ல நான்ன்றது திருப்பி சப்ஜெக்டிவ் விஷயம் இப்ப அந்த புஸ்தகம் எனக்கு கத்துக் கொடுக்க போறது இல்ல உயிருள்ள நீங்க தான் உயிருள்ள உங்களுடைய நான் தான் உங்க புத்தி மூலமா இந்த எழுத்தை இப்படி சொல்லணும் இதுதான் இதனுடைய உயிரெழுத்து இதுதான் இதனுடைய கான்சனன்ஸ் அப்படின்னுட்டு எல்லாத்தையும் மாஸ்டர் பண்ணி வச்சிருக்கீங்க அதெல்லாம் நீங்க மாஸ்டரா இருக்கீங்க அந்த மாதிரி இங்க குருவை தேடிட்டு வரணும் குரு இல்லாம ஏங்க அது வந்து ஆப்ஜெக்டிவ் சயின்ஸுங்க 2.5 வயசு குழந்தைக்கு டியூஷன் நடக்கிறது இங்க இங்க ஆன்ம ஞானம்னா எப்படி இருக்கணும் உங்களுடைய மொத்த மேப்பும் சந்நிதியில திறந்து திறந்து காமிச்சுட்டே இருக்கும் நீங்களே பாத்துக்கலாம் கேட்கவே மாட்டீங்க எஸ் 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 தான் சொல்லுவீங்க இவர் இன்னைக்கு வந்த உடனே சொன்னார் 3 மாசமா பார்க்கல இவர் வருவார் ரெகுலரா சந்நிதிக்கு வருவார் ஒரு பேர் ஸ்ரீனிவாசன் ஊரை பக்கத்துல இருந்து வர்றார் வந்த உடனே சொன்னார் எனக்கு கூட துணையா இருந்தது எவ்வளவோ பிரச்சனைகள் இமாலய பிரச்சனைகள் பொருளாதார பிரச்சனைகள் என்னவோ பிரச்சனைகள் குடும்பத்துல அதுல இதுல எல்லாத்துலயும் அத்தனையிலையும் எங்கிட்ட சமத்துவம் இருந்தது எல்லாத்துலயும் பிரச்சனை இருக்கும் ஆனா கடந்தவாவத்தான் இருப்பேன் புரியுதா கடந்தவனா ஒருத்தன் இருப்பேன் நான் சொல்றேன் இல்ல இதே பகவான் 2000 செய்யுள் கொடுத்துருக்காரு ஒரு 5 செய்யுள் கொடுத்துருக்காரு 5 செய்யுள்ளையும் அவர் என்ன சொல்றாரு மீதி எல்லாத்தையும் எனக்கு ஸ்கோர் டவுன் பண்ணிடுங்க ஒன்னத்தையுமே பார்க்கட்டா என்ன ஒரு குரு சந்நிதிக்கு போ எல்லாத்தையும் உன்னுடைய நான் அத்தனையும் ஒப்படைச்சிட்டு சின்சியரா இரு இப்ப முடியுமா போவா அவ்வளவுதான் அது ஒண்ணுதான் இங்க கிடைக்கு இங்க அது ஒண்ணுத்தினாலதான் உன்னை ஓய்விக்க முடியும் அதாவது மென்டலின்னு கூட சொல்லக்கூடாது உணர்வாவே மாத்திடுவார் உணர்வாவே மாத்திடுவார் இப்ப எப்படி சொல்றா சில வினயங்கள் பாத்தீங்களா மீன் வந்து முட்டை பொறிச்சுட்டு கண்ணால பார்த்து கண்ணாலே பார்த்து அது புரியுமா ஆமை வந்து நினைப்புனால புரிக்குமா கரையில முட்டையை போட்டுட்டு தண்ணியில ஸ்விம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆகாரம் தேடின்னு இருக்கும்போது நினைப்புனாலேயே அங்க புரிக்குமா கோழி என்ன பண்ணுமா தன்னுடைய ஹார்ட் பீட்டை கொடுத்து கொடுத்து ஏதோ ஒரு கிரிட்டிக்கல் மூமெண்ட்ல அந்த மஞ்சக்கருக்கும் அந்த வெள்ளக்கருக்கும் இல்லாட்டி உடச்சு தின்னுடுவான் மனுஷன் புரியுதா ஆனா உயிருள்ள அங்க இருக்கு உயிர் உயிர் ஜனிக்கிற எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்கு அப்படின்னா உயிர் வந்து சர்வ சகஜமா இங்க எடுக்கிறது மனிதர்கள் எந்த விதத்திலையும் வசதியே கிடையாது தாட் தான் எடுக்க போறது இதெல்லாம் தாட் ப்ராசஸ் தானே அது என்ன பண்றது அந்த அளவுக்கு அந்த ரிதமேட்டிக் அதனுடைய ஹார்ட் பீட்டை அப்படியே செலுத்தி வெற்று பார்வை உள்ள வச்சுட்டு அட காத்து அதை வந்து கொஞ்சம் பொறிக்கிறது ஒண்ணு ஒண்ணும் இப்படியா எல்லா விலங்கினங்களும் எல்லா சகலமும் ஒரு விதையை போட்டீங்கன்னா என்ன இருக்குது 5 சாரத்தையும் ஏற்கனவே அது வெளியில டேபிள்ல இருக்கும் போதே அது வச்சுட்டு இருக்கு போருமா எங்கேருந்தும் எதுவும் டிஸ்கனெக்டே ஆகலைங்க பொருள்கள்லாம் பொருள்கள்லாம் டிஸ்கனெக்ட் பொருள்களுக்கு இருப்பே இல்லைங்க ஆன்மாக்கு தாங்க இருப்பு இருக்கு இருப்பு பூரா ஈஸ்னஸ் தாங்க அதனால்தான் ஆழ்ந்த உறக்கத்தினுடைய இருக்கிற நீங்க மை இருட்டு நீங்க எதை நினைச்சிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் எனக்கு வேட்டைக்களம் போருமா எப்பவுமே நான் தூங்கிட்டு தான் இருப்பேன் 24/7 இந்த ஆன்மீகத்தை நான் பிரிக்கவே சொல்ல மாட்டேன் யார்கிட்டயும் நீங்க பாத்தீங்கன்னா என்னுடைய சத்சங்கம் பாத்தீங்கன்னா 24/7 பண்ணு என்ன இருந்தாலும் பண்ணு என்ன இல்லைனாலும் பண்ணு என்ன அதுதான் ஃபீல்டு அதுதான் நீ அந்த நீ வந்து உண்மை இல்லை
ஆனால் ஆழ்ந்த வருகம் உண்மை. அதை தான் இவர் சொன்னார். அதுக்கு தான் இப்போ இவர் நான் ரெஃபர் பண்ணேன். இவர் என்ன சொன்னார், ஆழ்ந்த உறக்கம்னு ஒன்று கொடுத்தீங்க பார்த்தீங்களா, ஆழ்ந்த உறக்கத்தை தவிர்த்துட்டு நீங்கள் ஆன்மீகம் பண்ணீங்கன்னா நீங்களே ஃபஸ்ட்டு நீங்கள் புலி ஆயிடுவீங்க. அப்புறம் சொல்லி கொடுக்குற ஒரு இது வந்துடும், புரியுதா? ஏன்னா என்னமோ அரித்மெட்டிக் அல்ஜிப்ரா ஜாமெட்ரி மாதிரி பத்து புத்தகத்தை படிக்கிறது, ஐடியாஸான ஐடியாஸை வச்சுக்கிறது, அந்த உடம்ப என்னவோ இப்படியோ செய்பவனை மாத்திரம் பார்க்கறது இல்லை, புரியுதா? இதெல்லாம் என்கிட்ட எவன்டா யோசிச்சுட்டு இருக்கான், சொல்லி கொடுக்க கிளம்புறேனே நான். ஃபஸ்ட்டு சொல்லி கொடுக்குறவன் யாருன்னு நான் கண்டுபிடிச்சேனா, அதை படிச்சுட்டு இருந்தவன் யாருன்னு படிக்கும்போது கண்டுபிடிச்சேனா, எதையோ தேடுறவன் புத்தகத்தில் தேடுறவன் யாருன்னு கண்டுபிடிச்சேனா, எல்லாமே ரூட் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளதான். பவன் பவன், விரும்புபவன், வெறுப்பவன், வாழ்பவன், பிறந்தவன். ஆமா வந்து கண்டினியூவஸா மனமயமா இருக்கான், மனோமயமா இருக்கான், அதாவது தாட்ஸ் மயமா இருக்கான். இந்த பிரபஞ்சத்துல எந்த சயின்ஸும் இன்னும் தாட்டுக்கு போல, போர்ஸஸுக்கு பின்னாடி போக முடியல. 95% யூனிவர்ஸ் வந்து ஒன்றும் இல்லை, சத்த சக்க இருட்டு மயம், அதுக்குள்ள நீ பார்க்கறதுக்கே முடியாது. ஒளியையே சாப்பிட்றதான் அது, பொறுமா, ஒளி தான் அது குணமாக ட்ராப் பண்ணுறதா, பிளாக் ஹோல். அதுலேயே உருவானது டார்க் எனர்ஜி, டார்க் மேட்டர். 95% இந்த பிரபஞ்சம், அதை சூக்தங்கள்லாம் சர்வசாதாரணமாக சொல்கிறது. நம்ம உள்ளே போனால் எல்லாம் வந்துடுறது. ஆக்சுவலாக நான் எந்த சயின்ஸையும் படித்தவங்க கிடையாது, ஆனால் எல்லா சயின்ஸும் என்கிட்ட வந்து சங்கமிக்கிறது. என்ன என்ன உபயோகிச்சுக்க, என்ன உபயோகிச்சுக்க, ஏன்னா முக்கியமாக எதை அறியணுமோ, என்னை பற்றி, தன்னை பற்றி, நான் இல்லாத, நான் இல்லைங்க, இதை 12 வயசுக்கே கண்டுபிடிச்சிட்டாங்க. பிரமிச்சுண்டு தான் வாழ்ந்துட்டுருக்கேன், இன்னைக்கு வரைக்கும் பிரமிச்சுண்டு தான் வாழ்ந்துட்டுருக்கேன். ஓயலை என் பேச்சு, நான் இல்லையே இருக்கிறது, ஆண்டு உறக்கம் மாதிரி இருக்கு. நான் இல்லைன்னா நானால தான் பிரபஞ்சம் நிற்கிறது, இல்லாட்டி பிரபஞ்சம்னு ஒண்ணு இல்லை. ஒரு உண்மைதான் இருக்கணும், பொய்கள் தான் பலவா இருக்கும், கரெக்டா? தாட்ஸ் தான் நிறைய இருக்கும், உணர்ச்சி ஒன்னா இருக்கும், ஒரு உணர்ச்சிக்கு நிறைய தாட்ஸ். திருப்பி அந்த உணர்ச்சி வந்து நிறைய விதங்கள்ல பதிஞ்சிருக்கும் பாவமா, புரியுதா? ஒரு பொண்ணையே கேட்டா, நம்ம உனக்கு மாப்பிள்ள எப்படி பார்க்கட்டுமா, ஐயா அப்படிலாம் பார்க்காத, எப்படி பார்க்கணுமானா பெரிய லிஸ்ட் போடுவா. சாப்பிட்றதுக்கு பெரிய லிஸ்ட் போடுவோமா இல்லையா, இந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும், ஃபைனஸ்ட் டேஸ்ட் வரைக்கும் எவ்வளோ நுணுக்கமாக போயிட்டு இருக்கு. அது போல் உணர்ச்சிகள் எல்லாம் உள்ளுக்குள்ள அப்படி ரிஜிஸ்டர் ஆகி கிடக்கு, எல்லாம் ரிஜிஸ்டர் ஆகிக்கும், மொத்த பிரபஞ்சம் உள்ளே இருக்குங்க. இதை பார்த்துட்டேன், என்ன பண்ணுவேன், உள்ளுன்றது ஆக்சுவலாக வெளி பிரபஞ்சம் தான் நான் வச்சுருக்கேன்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு. இதை தான் இவங்க உள்கடன்றாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. சரி, உள்கடந்தா அந்த சைடு இருக்கிறது ஆழ்ந்த உறக்கம், பியூட்டிஃபுல். ஆரம்பம் நடு முடிவு இல்லை ஆழ்ந்த உறக்கத்தில். நீங்க எப்ப தூங்க ஆரம்பிச்ச தருணம்ன்றது ஒண்ணும் கிடையாது, தாட்ஸ் போய், அதனாலதான் தாட்ஸ் இல்லாம போயிட்டு இருக்கு. ஆழ்ந்த உறக்கம் போய் இல்லை, நம்ம உடனே என்ன பண்ணுவோம் அப்படி, நம்ம செல்லா உருவாகி 1.5 வயசு 2 வயசுலேருந்தே இந்த மாதிரி தான் திங்கிங் கூட இருக்கும் போல் இருக்கும். இதெல்லாம் நம்மளோட அசம்ஷன்ஸ். திங்கிங் இல்லாமல் 5 அறிவு வரைக்கும் வெறும் உணர்ச்சியிலேயே இருக்கு, ராவா இருக்கு. தேனால் லிவிங் ஒன்லி இன் ஃபீலிங்ஸ், ஃபீலிங்ஸ் தான் வெறும். அப்படியே இறை சந்நிதியே, அதாவது தாங்க இறை சந்நிதி எதுவுமே தெரியாது, தன்னையே தெரியாதுன்னா எதுவுமே தெரியாது. அதனால மொத்த பிரபஞ்சமும் நம்ம கிட்ட ரிலேட் பண்ணல, நம்மளுடைய நான் தான் இதே பிரபஞ்சத்துல உணர்ச்சி மயமாகவும் எண்ண ஓட்டங்கள் மயமாகவும் தனி உடல்கள் மயமாகவும் வந்ததுனால டக்கு 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 டக்குன்னு 100 வயசு ஸ்பேனு, இந்த 2000 வருஷம், இதெல்லாம் சின்ன விஷயம், அல்ப விஷயம். அதுக்கு முன்னாடி பொறுமா, உயிர் எடுக்கிறதுக்கு முன்னாடி 50,000 வருஷத்துலயும் இருக்கும் அது, உண்மையில இப்பவே இல்லை. அதை உணர்றது வந்து வெளியில பிரபஞ்சத்துல போய் உணர முடியாது. நீ இருக்கியா, மரம் இருக்கியா, செடி இருக்கியா, சூரியன் இருக்கியா, பசு இருக்கியா, அப்படிங்கிறதுல கிடையாது. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் கேள்வி கேட்கிற நீயா, இந்த இவன் எவன், எல்லா கேள்வியும் எப்படி வந்தாலும் திருப்பி இங்க தாங்க வந்து 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 நீங்க, அதாவது 360 டிகிரிக்கு கழுத்தை சுத்தி ஈட்டி இருந்தா விடுவோம், அந்த மாதிரியான ஒரு பார்வை வரும்.
அந்த பார்வையினால ஒன்றும் உங்க வேலை நிற்காது. இதுல என்னன்னா துறவே வேண்டாம். யூ நீட் நாட் கிவ் அப் எனிதிங், ரினவுன்ஸ் எனிதிங். வாழ்க்கையோடு இன்னும் வாழ்க்கை தான் ஃபீல்டு, வாழ்க்கையை விட்டுட்டு என்ன பண்ண போறீங்க? தனியா ஒரு ஆன்மீகம், தனியா ஆன்மீகம் இருந்ததுன்னா தனியா கடவுளை காமிக்கிறேன்னா அவனை மாதிரி முட்டாள் அவனா இருக்க மாட்டான். உள்கடக்க வேண்டிய விஷயத்த நான் பொருளா பண்ணி வச்சுருக்கேன், என்னுடைய நினைப்புல வச்சுருக்கேன், என்னுடைய மந்திரத்துல வச்சுருக்கேன், என்னுடைய ஒளியை காமிக்கிறதுல வச்சுருக்கேன், என்னுடைய ஆப்ஜெக்டிவ் கோர்சஸ்ல வச்சுருக்கேன்னா இப்ப நீங்க ஆப்ஜெக்டிவ் கோர்ஸா மாத்தினீங்க. இங்கே ஆப்ஜெக்டிவிட்டியே இல்லை ஆழ்ந்த உறக்கத்துல. அப்படின்னா உங்களுடைய கோர்ஸ் எப்படி இருக்கணும்? கோர்ஸே உள் கோர்ஸ் தான், சப்ஜெக்டிவிட்டி கோர்ஸ். ஆமா, அது நீங்க பேரலா பார்த்தாலும் இப்படி ஆரம்பிக்கும். இப்ப அதே தான் நான் என்ன பண்ணிருக்கேன், எப்படி வெளியில வருதுன்னு சொல்லியிருக்கேன். நீங்க எப்படி ரிவர்ஸ்ல போகணுன்றத இப்ப பாருங்க இந்த ஸ்லைட்ல. இப்ப பாத்தீங்கன்னா இப்படி இருக்கிற ஒரு சுரூபம் தான் தானாவே ஆழ்ந்த உறக்கத்துல இருப்பா இருந்துட்டு, வெறும் இருப்பு இல்லை, இருப்புல ஒரு ஃபீல் இருக்கு, சுக ஃபீலிங் இருக்கு, சுக ஃபீலிங் இருக்கு. எண்ணங்கள் இல்லாமல் தூங்கினேன், தனி உணர்ச்சி இல்லாமல் தூங்கினேன், தனி இருப்பே இல்லாமல் தூங்கினேன்றதெல்லாம் அங்க அண்டர்கோ ஒண்ணு 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 காமிச்சுட்டே இருக்கு. அதனுடைய சுரூபம் அது, புரியுதா? அததான் இவங்க என்ன பண்ணிருக்காங்க, நம்ம இந்து மதத்துல வந்து கோவில்ல கர்ப்ப கிரகத்துல அதையே ஒரு சிவலிங்கமாகவோ அதையே ஒரு பெருமாளாகவோ படைச்சு, ஈஸ்வர சக்தியா படைச்சு, அதுலேருந்து இந்த பிரம்மாண்டம் வந்து உற்சவமூர்த்தி போல அப்படியே சகல சூரிய சந்திரர்கள்லேருந்து எல்லாம் வந்து போயிருக்கு. யாருக்கு வந்து போயிட்டு இருக்கு? தனி உணர்ச்சிக்கு தான் வந்து போயிட்டு இருக்கு. தனி உணர்ச்சி, இங்க ஆப்ஜெக்டிவிட்டி இருக்கிற ஒரே ஆள் வந்து மனுஷன்தான். உங்களை தவிர இங்க எங்கேயாவது ஆப்ஜெக்டிஃபை பண்ற ஏதாவது ஒரு ஜீவன் இருக்கா சொல்லுங்க? அஞ்சறிவுல ஏதாவது ஆப்ஜெக்டிஃபை பண்றதா, ஜட்ஜ் பண்றதா, இவாலுவேட் பண்றதா, இல்ல இது பிடிக்கலைன்றதா, இது பிடிக்கும்ன்றதா, ஏதாவது கம்யூனிகேஷன் இருக்கா? இங்க கம்யூனிகேஷனே கிடையாது. வாயில்லா பிராணிகள்னே பேரு. ஆனாலும் அது அவைகளும் சத்து சத்பொருட்கள். ஏன்னா அவைகளா அந்த பொருளே இருக்கு. அதனாலதான் அதெல்லாம் கூட வாகனமா வைக்கிறோம். இப்ப கோவில்களை பாத்தீங்கன்னா மூஞ்சூறு கூட வாகனம் விநாயகருக்கு, நாய் கூட வாகனம் காலபைரவருக்கு, எல்லாருக்கும் வாகனம் இருக்கு. மனுஷனை மாத்திரம் வாகனமாக சேர்க்கறது இல்லை. அதாவது ஒரு விநாயகருக்கு வாகனமா ஏன், அதுல வந்து தனி நான் கிடையாது. உங்க வீட்டுல ஒரு நாய் வளர்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு தனி நான் இருக்கா? பொதுவில் கலக்கும். நீங்க வேணா வாசல்ல கட்டி போடவில்லை தவிர அது கிச்சனுக்கு வரத்துக்கு ஆசைப்படும், உங்களோட ரிலேட் பண்ண ஆசைப்படும், உங்க பொருளோட கூட அது ரிலேட் பண்ண ஆசைப்படல. உங்களோட நான் இருக்கேனே அப்படின்னு பெட்டுக்கு தாவி வந்து ஏறலான்னு பார்க்கும். ஆச்சு வாசல் ஏற அப்படின்னு நம்ம தான் பேதத்தை கற்பிச்சிருக்கோம். எல்லா விலங்கினங்களும் அன்பு சுரூபம், புலி கூட அன்பு சுரூபம், சாப்பிட்ட பிறகு அது அப்படி தெய்வீகமா இருக்கும். பக்கத்திலே மான்கள் விளையாடின்னு இருக்கலாம், வேட்டையாடாது, கரெக்டா? ஸோ இப்படி ஆக்சுவலா பிரபஞ்சத்துல எங்கேயுமே தனி நான் உற்பத்தியான இடத்துலதான் எல்லா விதமான 16 விதமான கெடுதல்கள் அத்தனையும் ஒரு சேர் அங்க வருதான். பொறுமா, ராகம் துவேஷத்திலிருந்து மதம் மார்ச்சரியம் காமம் லோபம் ஈரிஷை என்னென்னவோ சொல்லுவாங்க, 16 ஐட்டம் சொல்லுவாங்க. எல்லாத்துக்குள்ளேயும் வந்து அந்த நான் வந்து நிறைய சாய்ஸஸ் இருக்கா மாதிரி இருக்குதா? தன்னை தனியா வச்சுட்டே உலகத்தை அணுகிண்டே இருக்கும். உலகம் தனியா இருக்கதான் வைக்கும். அது நாயை வீட்டுல வாசல்ல வைக்கிற மாதிரி உலகத்தையே தனியா வச்சுட்டு இவனை தான் பிரதானமா வச்சுருக்கும். இது மாத்திரம் கலக்கவே கலக்காது. இதுக்கு சொரூபமே இல்லாம போயிடுது. இது கலக்கவே கலக்காதனால தான் இங்கிலீஷ்ல வந்து ஈகோன்ற எட்ஜிங் கார்ட் அவுட்ன்றாங்க. எட்ஜிங் கார்ட் அவுட்டாம். எஸ் ஆல்வேஸ். இங்க ஏமனும் கிடையாது, நான் தான் இருக்கேன். என்னுடைய எண்ணம் தான், என்னுடைய உணர்ச்சி தான், என்னுடைய பசி தான், என்னுடைய சுகம் தான், என்னுடைய நன்மை தான், என்னுடைய மேன்மை தான், நான் என்னுடைய
அதான் மகரிஷிகள் கிட்டெல்லாம் போய் யாராவது கேட்டா சொல்லுவேன், உங்ககிட்ட விலகவே விலகாத ஒரு பெரிய கொடிய ஜந்து இருக்கேப்பா, இந்த பிரபஞ்சத்திலே இல்லாத ஜந்து உங்ககிட்ட இருக்கு. நான் அதனுடைய குட்டிகள் வந்து என்னை, என்னால், என்னோடு, என்னுடன், எனக்கு, என்னுடைய, எண்ணில், இதுக்கெல்லாம் சேர்த்து பண்ணோம். இதுக்கெல்லாம் போனா கூட பரவாயில்ல, என்னுடைய பணம் போயிடுத்து, என்னுடைய படிப்பு லாஸ் ஆயிடுது, என்னுடைய இது போயிடுத்து, அதெல்லாம் போனா கூட பரவாயில்ல, நான் போகக்கூடாது. திரும்பி நான் என்னன்னு தெரியாம நான் போகக்கூடாது. பயத்தை எது உற்பத்தி பண்றதோ அதை பத்தி லவலேசம் வந்து எந்த விதமான அன்பய ஸ்டடியும் கிடையாது, வாழுதலும் கிடையாது. அப்புறம் வந்து ஆன்மீகத்தை நீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்க, ஆப்ஜெக்டிவ் கோர்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். கரெக்டா, 10 கோர்ஸ்ல 11வது கோர்ஸ் ஆன்மீகம். அப்படி இல்லை, இது வந்து மொத்த வாழ்க்கையும் 3 நிலைகளும் இதுக்குள்ள வந்து போயிட்டே இருக்கணும். நீங்க ஆரம்பிச்சிடணும், இப்ப கேட்ட இந்த தருணத்திலிருந்து நீங்க ஆரம்பிச்சிடணும். எப்படி ஆரம்பிக்கிறது? உள்பார்வை. Thank you.
Thank you.